கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளவிளை கடற்கரை கிராமத்திலிருந்து கால்பந்து ரசிகர்கள் ஊர்வலமாக சென்று கேரள மாநிலம் பொழியூர் கடற்கரை கிராமத்திற்கு வந்து நிறைவடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனு வழங்குகிறார். மனு, கால்பந்து ரசிகர்களுடைய இந்த ஊர்வலம் குறித்த விவரங்கள் என்ன? பொதுவில் அதாவது இன்று குமரி மாவட்டத்தில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியினுடைய இறுதிப் போட்டியை அதாவது திரையில் காண்பதற்காக குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கடற்கரை கிராமங்களில் அதற்கான முன் ஏற்பாடுகள் செய்திருந்த நிலையில் மார்த்தாண்டந்துறை அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமமான மார்த்தாண்டந்துறையில் இருந்து கால்பந்து ரசிகர்கள் ஊர்வலமாக தற்போது கேரள மாநிலம் பொழியூர் பகுதி அதாவது கேரள மாநிலம் கொல்லங்கோடு அருகே பொழியூர் பகுதியில் வந்து சேர்ந்தது. இந்த பகுதியில் ஊர்வலமாக வந்த கால்பந்து ரசிகர்கள் தற்போது இந்த பொழியூர் பகுதியில் மெஸ்ஸியினுடைய திருவுருவச் சிலை இந்த பகுதியில் அவருடைய சிலை அமைத்துள்ளது. இந்த பகுதியில் வந்து இந்த ஊர்வலத்தை முடித்து வைத்து அடுத்ததாக இறுதிப் போட்டியை காண்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பகுதிகளுக்கு பிரிந்து செல்வதற்காக காத்திருக்கிறார்கள். இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த பகுதியில் வந்து இந்த பகுதியை பொறுத்த அளவில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மீனவ கிராமம். இந்த கிராமத்திலும் கால்பந்து ரசிகர்கள் அவர்களுடைய கிராமத்தில் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுடைய கட்டவுட்டுகள் கொடிகள் அமைக்கப்பட்டு இங்கும் அந்த கால்பந்து போட்டியை வருவர் அதே இறுதிப் போட்டி காண்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தான் குமரி மாவட்டத்தில் இருந்து 8 மீனவ கிராமங்களில் இருந்து வந்த கால்பந்து ரசிகர்கள் தற்போது இந்த பகுதியிலும் அவர்களுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களாக இருந்தாலும் சரி, கேரளாவில் இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களிலும் கால்பந்து ரசிகர்களும் கால்பந்து வீரர்களும் அதிகமாக உள்ளது. இவர்கள் இந்திய அளவிலான தேசிய அளவிலான பல்வேறு அணிகளில் விளையாடி வரும் நிலையில் தான் தற்போது இந்த ரசிகர்கள் ஊர்வலமாக கேரளா பகுதிக்கு வந்து தற்போது அந்த ஊர்வலத்தை முடித்து அந்த இறுதிப் போட்டியை காண்பதற்கான தயாராகி வருகிறார்கள். இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.